ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேம்பி போய் இந்தியா T20 ஸ்குவாடில் செலக்ட் ஆயிருக்க டி நடராஜனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனடா எத்தனையோ கிரிக்கெட்டை செலக்ட் ஆகி போய் விளாண்டுருக்காங்க, இந்த ஒரு கிரிக்கெட்டருக்கு மட்டும் இவ்வளோ ஃபேம் சோசியல் மீடியாவில் கொடுக்குறீங்களே, அது ஏன் அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் இருக்கும். கண்டிப்பாக அந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருக்கேன், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. யார் இந்த டி நடராஜன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சேலத்துலேருந்து கிளம்பி போய் இந்தியா T20 செலக்ட் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்பூர் பாயிண்டாவே அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்காரு. சரி, இவர் என்னடா தனி ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியா டீமுக்காக விளையாட போகிற பிராமண சமூகத்தை சாராத ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கிரிக்கெட்டர். அப்போது இதுவரையும் பிராமணர்களை தவிர வேறு யாரும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி இந்தியாவுக்காக விளையாடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதுவரை இல்லைங்க. ரவிசந்தர் அஸ்வினாக இருக்கட்டும், தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும், எல்லாருமே பிராமணர்கள் தான். இதில் எத்தனையோ பேர் தனக்கான தகுதி இருந்தும் இந்த செவத்தை தாண்டி அந்த செவத்துக்கு போகும்போது பல பேரால் தட்டி விட்டு கீழே விழுந்திருக்காங்க. ஆனால் அந்த செவத்தை உடச்சிக்கிட்டு போனவர் தான் நம்ம டி நடராஜன். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, மொத்த இந்தியாவிலையும் பெரும்பாலும் பிராமண சமூகத்தை சார்ந்தவங்க தான் இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயே இருக்காங்க. அதை தாண்டி யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தாண்டி இருக்க அந்த சில பேரும் பிராமணர் சமுதாயத்துக்கு அடுத்த படியில் உள்ள மேல்படி ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அந்த சமுதாயத்தை சார்ந்த சக்கரவர்த்தி, சாத்ரி, சிங்ஸ் இந்த போன்ற மேல்படி சமுதாயத்தை சார்ந்தவங்களாக தான் இன்னமும் கிரிக்கெட் டீம்லேயே இருந்துட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐசிசி கிரிக்கெட் அமைப்பே இன்னமும் தனியார் அமைப்பாக தான் இருக்குது. ஆமாங்க, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்ம ஐசிசி கிரிக்கெட் அமைப்பு கவர்மெண்ட்டை சார்ந்தது கிடையாது, அது ஒரு தனியார் அமைப்பை சார்ந்தது. இந்த ஐசிசி கிரிக்கெட் அமைப்பு தனியாரை சார்ந்ததாக மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட பிராமண சமுதாயத்தை மட்டும் சார்ந்து குடைப்பிடித்து கொண்டிருக்கிறது இன்னமும். நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் அந்த டைமில் கிரிக்கெட்ன்றது சிட்டி சைடில் இருக்கவங்க தான் பெரும்பாலும் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மயிலாப்பூர், ட்ரிபிள் கேணி இந்த சைடில் தான் பெரும்பாலும் கிரிக்கெட்ன்றது விளையாடப்பட்டது. மயிலாப்பூர் அப்படின்ற போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கிரிக்கெட்ன்றது பெரும்பாலும் பிராமணர்களால் விளையாடப்பட்ட ஒரு விளையாட்டாக இருந்திருக்கு. அதனால தான் இன்னமும் பிராமணர்களுக்கு கிரிக்கெட்டில் முன்னுரிமை கொடுக்கப்படுது. நம்ம நாட்டில் கிரிக்கெட் கொடுக்குற ப்ரையாரிட்டி மற்ற கேம்ஸ்க்கு கொடுக்கறதில்ல. அதுபோல் நம்ம நாட்டு வீரர்களும் யாருக்கும் சலச்சவர்களும் கிடையாது. அதுக்கான உதாரணம், 1956 வரையில் நம்ம இந்தியன் ஹாக்கி டீம் 6 தடவை ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கு. 6 தடவை கோல்டு மெடல் அடிச்சிருக்கு, தொடர்ந்து 6 தடவை. இந்த நிலை மாறும்னு நான் நினைக்கிறேன், அதே தான் நீங்களும் நினைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுக்கான முதல் படியாக தான் இப்போ டி நடராஜன் இருக்கார். அதனால தான் நம்ம நேஷனல் கேம் என்னென்னு கேட்டால் ஹாக்கின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு ஹாக்கினா என்னென்னு கூட தெரியல. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், என்ன போல் வாழ்க்கை என்று சொல்லி நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். ஐம் ஸ்டில் தென் பாய்.